நெல் வயலில் எந்திரமையமாக்கள் மூலம் பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா குடி கிராம வேளாண்மையாளர் டி ராஜ்குமார் அவர்கள் தரும் யோசனைகள் காவிரி டெல்டா பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து நெல் விவசாயம் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து படிப்பு முடிச்சது பிறகு நெல் விவசாயத்தை தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்குங்க நெல் முடிஞ்சு பார்த்திங்கன்னா உளுந்து பயிர் பருத்தி இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பயிர் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே விவசாயத்துக்கு மொத்தமாக வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து குறிப்பிட்ட நேரத்தில் குறித்த நேரத்தில் எந்த வேலையும் செய்ய முடியல காரணம் வந்து விவசாய கூலி ஆட்களோட டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால ஒரு இனதாரணம் விவசாயம் பண்ணுற சூழ்நிலையில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதன் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இயந்திரங்களை வச்சு விவசாயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் வதப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இயந்திரத்தை வந்து நம்ம வந்து அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரு லாபகரமான கொஞ்சம் இதுக்கு போய் போகிறதுங்க இப்போ நெல் விவசாயம் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா விதப்பு போடுறதுக்கு இன்றைக்கி வந்து டிராக்டர் அட்ராச்சரி மிஷின் வந்துருச்சுங்க அது மாதிரி நடவு போடுறது பார்த்திங்கன்னா நடவு மிஷின் இயந்திரமான நடவு மிஷின் வந்து இப்போ அதிகமாக ஒரு நாலஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் வந்து இயந்திரத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு விவசாயங்கள்ட்ட வந்து ஒரு புரிந்துணர்வு வந்திருக்குங்க அறுவடைக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ அறுவடை மிஷின் வந்துடுச்சு நீ சூழ்நிலைக்கு அறுவடை மிஷின் மட்டும் கண்டுபிடிப்பு இல்லாமல் விவசாயம் பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா விற்கும் அவ்வளோ அது ஒரு சிறப்பான இயந்திரங்கள் அது முழுமையாக வந்து அறுவடை இயந்திரத்தை உபயோகப்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளை செய்ய வேண்டிய விலையை பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முடி முடிச்சுட்டு அந்த நெல்லை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எந்திரத்தினால கிடச்சிருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரோ விவசாயத்தை விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விவசாயம் மருந்தடிக்க விற்பட மாட்டாங்க ஆனால் கால சூழ்நிலை சம்மந்தமாக பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து மருந்து அடித்து அதை பயிரை காப்பாற்றுற ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்ப்ரே என்னமோ வந்துருச்சுங்க நிறையா உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் அதிலையும் ஒரு பொடி தாண்டி பார்த்திங்கன்னா டோனுங்கிறது ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இப்போ உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு தரமான எடுத்து நம்ம வந்து உபயோகப்படுத்தினோம்னா அவங்க சொல்கிற மாதிரி பண்ணோம்னா ஒரு ஒரே நாளைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ஏக்கர் வந்து எங்களுக்கு அந்த மருந்து அடித்து கொடுத்துட்றாங்க எந்த விதமான பயிர் பா பாதிப்பு இல்லாத இல்லாம அதை பார்த்திங்கன்னா இந்த ட்ரோனை வச்சுட்டு மருந்து அடிச்சுட்டு போகும்போது எங்களுக்கு மருந்து செலவும் குறையுதுங்க நிறச்ச செலவும் குறையுது ஒரு இப்போ ஒரு லேபர் கூட இல்லாமல் நாங்களே கிட்டே இருந்து அந்த தண்ணியை விற்று அன்றைக்கி வேலை முடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு அமைப்பு இந்த ட்ரோனால் கிடச்சிருக்குங்க அது கவர்மெண்ட்டுக்கும் நிறைய சப்போர்ட் இருக்குங்க தேவிக்க முடியாமல் நிறையா அதுக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் இந்த ஒரு கடந்த ஒரு இரண்டு வாரத்தில் எங்களுக்கு கடந்த ஒரு மிகப்பெரிய வரப்பிராசம் இந்த டோங்கிறது இப்போ அனைத்து பயிருக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வந்து இப்போ வந்துருச்சுங்க இந்த எந்திரங்களை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு வாடகைங்கிறத ஒரு ஃபிஷ் பண்ணும்போது ஒரு விவசாயம் ஆரம்பத்துலேருந்து முடிகிறதுக்கு வந்து இவ்வளோதான் செலவாகும் அப்படிங்கிறது ஒரு கணிக்க முடியுதுங்க நம்மளுடைய விளைச்சல் பெருக்கணும்னா லாபங்கள் கூட வருங்க மருந்து அடிக்கல் கலைக்கொல்லி அடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ட்ரோன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டுருக்குங்க பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைக்கொல்லி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த வித இடத்துலையும் ஒதுங்காமல் ப்ராப்பராக அடித்து கொடுத்துட்றாங்க ஒரே ஈவனாக வந்து அந்த கலை நமக்கு வந்து பாதிப்பு குறைஞ்சி பயிர் வேகமாக வரதுக்கு சரியமாக இருக்குங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா கோனா வீட்டரை யூஸ் பண்ணுறோம் இல்லாட்டி பவர் வீட்டர் யூஸ் பண்ணி இந்த கலையை நடுப்புற அந்த மண்ணை களை அந்த இயந்திரத்தை பயன்படுத்திருக்கணும் அது காலப்போக்கில் வந்து தொடர்ந்து செய்ய முடியுமான்னு தெரியல ஏன்னா அதுக்கு ஒரு லேபர் தேவைப்படுது உடல் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுங்க அதுக்கு அடுத்து பயிர் பாதுகாப்பு இதெல்லாம் அரிசி செய்கிறதான் நீர்ப்பாசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து அறுவடைங்கிறது உங்களுக்கு தெரியும் அறுவடை மிஷின் வச்சு செஞ்சு இப்போ ஒரு இந்த ட்ரோனோட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அண்டை வீட்டுற மிஷின் இப்போ வந்து புதுசாக ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வந்திருக்காங்க அண்ட் இப்போ வர விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ட கொஞ்சம் உடலிழப்பு கூட கொடுத்து செய்ய வேண்டிய விளையாங்க இப்போ காலப்போக்கு மம்படி கூட யாரையும் கிடையாதுங்க அண்டை விட்டாமையே விவசாயம் பண்ணுற சூழ்நிலை வந்துருச்சு எந்த அளவுக்கு நம்ம அண்டையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் நல்லாயிருக்கும் பூச்சி தொலைகள் இருக்காது பாசனம் பராமரிப்பு சரியாக இருக்குங்க இப்போ அதுக்கு டிராக்டர் அட்டாச்சிட்டு மட்பாக பண்ணுறது இயந்திரம் வந்து இப்போ புதுசாக ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இப்போ லாஸ்ட் இயர் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான இது வந்துருச்சுங்க ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி ஏக்கர் வந்து டிராக்டரில் ஒரு ஐம்பது டிராக்டர் ஃபிட் பண்ணி அருமை மிக அருமையாக செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீர் பராமரிப்பு நம்ம வ வரப்பு வாய்க்கால் சுற்றி வரத்துக்கு பாதுகாப்பு எல்லாமே அதில் நமக்கு நல்லா இருக்குங்க அதில் அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம நெல் பயிர் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வைக்கலை வந்து அதுக்கு முந்தி பார்த்திங்கன்னா வைக்கலுங்கிறது ஒரு ப்ரோஜனம் இல்லாத அதாவது அள்ளி போடுவோம் இல்லாட்டி கொளுத்தி விட்டுருவோம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அந்த அந்த கட்டுறதுக்கு பேலர் மிஷின் வந்ததுனால ஏதோ ஒரு காசு விலையை கொடுத்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போய் இடத்த சுத்தம் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம சொந்தத்துக்குன்னு எடுத்து வச்சிக்கிறதுக்கு நம்ம எடுத்து ஒரு இடத்த அடுக்கி வச்சுக்கிறதுக்கு அந்த பேலர் மிஷின் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப உயரமாக இருக்குங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த காலான் வளர்ப்புக்கு மித்த வெறி மாநிலத்துக்கு மாடு வளர்ப்புக்கெலாம் வந்து நம்ம விரும்பி வந்து வைக்கல வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கு காரணம் வந்து அந்த இயந்திரங்களை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த வைக்கலை வந்து பக்குவம் பண்ணி கொடுக்குறதான் ஒரு காரணங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல் பயிர் முடிஞ்சது பிறகு ரைஸ் ஃபாலோ ஃபால்சஸ்ன்ட்டு உளுந்து பயிர் தெளிப்போங்க உளுந்து பயிர் தெளிக்கிறது ஒரு நம்ம வந்து சிக்கனமான சிக்கனமான வந்து என்ன பண்ணுவோம் அறுவடை பதத்தில் தெளிச்சிடுறது தெளிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்திலே பார்த்தீங்கன்னா அறுபது நாளில் வந்து நமக்கு பலன் கொடுக்கும் ஆனால் அந்த அறுபது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உளுந்து பேர் எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய செலவுங்க நமக்கு அது அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும் கடும் கோடை அடிச்சுட்டு இருக்கோம் லேபர் பிரச்சனை அதிகமாக வந்துருச்சுங்க இப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை எந்திரத்தை வச்சுக்கிட்டே நமக்கு வந்து அந்த உளுந்து பயிரை வந்து தரமாக எடுத்து பிரித்து கொடுத்துட்றாங்க இயற்கையாக நமக்கு ஒத்துழைப்பு இருந்ததுன்னா அதில் ஒரு ஒரு சக்ஸஸான விவசாயம் தாங்க அது பருத்தியை மட்டும் முறையாக போட்டுட்டோம்னா அதன் இடையில் வந்து குப்பேட்டா வச்சுட்டு கொத்தி அதை வச்சு பாரம் அணைச்சிடுறோங்க அணைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆள் செய்கிறத விட ரொம்ப திருத்தமாக வேலை செஞ்சு கொடுத்துருது ஒரே நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு ஏக்கர் அந்த வேலையை செஞ்சுடுறோங்க இப்போ பருத்தி எடுக்கிறதுக்கு சில மிஷினுலாம் வந்திருக்குங்க இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு சதவீதம் அளவுக்கு வரலங்க மேனுவலாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் வெளிநாடுகள் மாதிரி மூணு ஒன் டைம் ஹார்வெஸ்ட் அதாவது ஒரே நேரத்தில் பருத்தி பூத்து காய்ச்சி அதை வந்து இப்போ அறுவடை மிஷின் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி வந்து வந்து அங்கெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் எதிர்பார்த்துருக்கோம் வந்தால் எங்களுக்கு வந்து அடுத்த பருத்தி விவசாயம் வந்து எங்கள் அடுத்த கட்டம் கொண்டு போகிறது எங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்க ஏன்னா ஓரளவு கட்டுப்படியான வேலை கிடைச்சிட்டு இருக்கு இருக்கும்போது எடுக்கிறோங்கிறது பெரிய செலவு ஆகிட்டு இருக்கு மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி ராஜ்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஒன்பது ஏழு ஒன்பது எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்